أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்னொரு சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் அதிகமாக ஓதணும், சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும். இந்த நேரத்துல சூரத்துல் கஹ்ஃப் நிச்சயமாக ஓதணும், குர்ஆன படிக்கணும், zikrகளை செய்யணும், சும்மா நேரங்களை கடத்தி விட கூடாது. ஏன்? இது சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த அஜல் காலம் வந்துவிட்டால் நாமும் மரணித்து போய் உலகமும் அழிந்து விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். எனவே அந்த அடிப்படையில் மறுமை நாளாக ஆகிவிடுமோ என்ற அச்சம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இருக்கணும். அந்த வாரம் வரும்போது, வியாழக்கிழமை என்ற அந்த நாள் வரும்போது, நாளைக்கு நம்ம உஷாரா இருக்கணும், நாளைக்கு நம்ம வந்து வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும், அரட்டை ரங்கத்துல ஈடுபடக்கூடாது, தூக்கத்துல அதிகமான நேரங்களை கடத்தி விடக்கூடாது. நாளைக்கு மறுமை நாளை நினைவூட்டக்கூடிய மிக முக்கியமான நாள் என்பதை கவனத்துல கொள்ளணும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாள் ஆரம்பத்துல ஃபஜ்ர் தொழுகையில என்ன சூரா ஓதுவாங்க? சூரத்து சஜதா ஓதுவாங்க, சூரத்து தஹர் ஓதுவாங்க. காலையில ஃபஜ்ர்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா சூராவையும் தஹரையும் வழக்கமாக ஓதுவார்கள். அந்த சூராவுல இந்த ரெண்டு சூராக்களையும் எதை பற்றி சொல்லப்படுது? மறுமை நாளுடைய நிகழ்வுகளை தான் சொல்லப்படுது. நீங்க நல்லா படிங்க. சூரத்து சஜதாவையும் சூரத்து தஹர், சூரத்து இன்சான் என்று சொல்லக்கூடிய சூரத்து தஹர் ஹல்லதா அலல் இன்சான் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தையும், அலிஃப் லாம் மீம் தன்ஸீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய சஜதா என்ற அத்தியாயத்தையும் படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க மறுமை சிந்தனைகள் தான், மறுமையினுடைய நிகழ்வுகள் தான், மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அங்க சொல்றான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் ஃபஜ்ர்ல ஜும்மாவுடைய நாள்ல சஹாபாக்களுக்கு இதை ஊட்டி ஊட்டி நினைவூட்டி நினைவூட்டி கொண்டு மறுமையினுடைய அச்சங்களை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தினாங்க. அதை ஓதும் போதே, நாம இமாமுக்கு பின்னாடி ஓதும் போதே அதனுடைய பொருள் தெரியணும். குறிப்பிட்ட சில சூராக்களுடைய பொருள்களை நம்ம அறிந்து கொள்ளணும். எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் பண்றோம், ஆனா குர்ஆனுடைய விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம். எத்தனையோ முஸ்லிம்களுக்கு அடிப்படை சூரத்துல் ஃபாத்தியா கூட ஓத தெரியாம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அதாவது வருத்தத்திற்குரிய விஷயம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியா ஓதலன்னு சொன்னா தொழுகையே கூடாது. அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா. இந்த சூராவை கூட சரியான உச்சரிப்போட ஓத தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரி, அது மாதிரி ஓத தெரிந்து சில நிறைய மக்கள் பார்க்கற பொருள் தெரியாம இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள்னு விளங்கல. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு மொழிபெயர்ப்புகள் எந்த மொழியில உங்களுக்கு வேணும்? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, உருதுல வேணுமா, ஹிந்தியில வேணுமா, மலையாளத்துல, எந்த மொழியில வேணும்? எல்லா மொழியிலும் இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கையில முன்னாடி இருக்குது. இன்னைக்கு கைக்குள்ள ஆண்ட்ராய்டு மொபைல வச்சிருக்கிறோம், தட்டி விட்டா பொருள் வந்துடும். அல்லாட்ட தப்பிக்க முடியாது, எனக்கு அரபு தெரியாது, அதனால நான் எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாட்ட நம்ம சொல்லவே முடியாது. அதனால் அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திஹா சூராவுடைய பொருள்களை கட்டாயம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம தொழுகையில ஒரு ஈர்ப்பு இருக்கும், தொழுகையில ஒரு கவனம் இருக்கும். ஷைத்தானுடைய சிந்தனைக்கு நம்ம ஆளாக மாட்டோம், வேற திசைக்கு நம்ம திரும்ப மாட்டோம். அல்லாஹுடைய பயம் வரும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எப்படிப்பட்டவன்? நம்ம தொழுகை யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வை முன்னோக்கி தொழுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் என்றால், அது மாதிரியான குறிப்பாக சின்ன சூராக்கள், குறைந்தபட்சம் சின்ன சூராக்களுடைய பொருள்களையாவது நம்ம படிக்கணும். படித்து அதை உணர்ந்து நம்ம தொழணும். அப்படி தொழுதால் அந்த தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்கும். எனவே தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஃபஜ்ர் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஓதிய இரண்டு சூராக்கள் சூரத்து சஜதா, சூரத்து தஹர். இது ரெண்டு சூராமே முழுக்க முழுக்க மறுமை சார்ந்த விஷயங்கள், சுவர்க்கத்தை பற்றியுள்ள விஷயங்கள், நரகத்தை பற்றியுள்ள விஷயங்கள் அவ்வளவு அழகாக சொல்லப்படுகின்றன. எனவே இதை நாம் படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும். இந்த நாளினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானா என்று கூறி நிறைவு செய்து கொள்ளு.